பன்றி எங்க மாமன் டாட் ஊருக்கு போயிருக்காங்க. சோ எங்க வீட்டுல யாருமே இல்ல, நம்ம எங்க வீட்டுக்கு போயிட்டு வரலாமா? ஹாய், லில்லி அக்காவே பாக்கறதுக்கு அழகா இருக்காங்க. அவங்க வீடும் அப்ப சூப்பரா தான் இருக்கும். பன்றி அண்ணா, நம்ம லில்லி அக்கா வீட்டுக்கு போயிட்டு வரலாம்னா? சரி ஓகே, இப்ப என்ன லில்லி வீட்டுக்கு போகணும் அவ்வளவுதானா? சீக்கிரம் வந்து எல்லாரும் கார்ல ஏறுங்க, போயிட்டு வரலாம். பன்றி, நீயும் ரோசும் என் கூட வந்து என்னோட கார்ல ஏறிக்கோங்க. நம்ம மூணு பேரும் ஒன்னா போயிடலாம். மத்தவங்க எல்லாரும் ரிமைனிங் இருக்கிற டூ கார்ஸ்ல வரட்டும். கம் ஆன், சீக்கிரம் வாங்க. ஓகே பை. எல்லாரும் சீக்கிரம் என் பின்னாடியே ஃபாலோ பண்ணிட்டு வந்துருங்க. சிண்டு சோட்டு, சீக்கிரம் வந்து கார்ல ஏறுங்க. லில்லி காரை எடுத்துட்டு அப்பவே பறந்துட்டாடா. அக்கா அக்கா சீக்கிரம் போங்கக்கா, அவங்கள விட்டுறாதீங்கக்கா. ரோஜா ரோஜா சீக்கிரம் வந்து கார்ல ஏறி நம்மளும் போயிடலாம். ஓகே, எங்க வீடு வந்தாச்சு. எல்லாரும் கீழே இறங்குங்க. வாவ் லில்லி, இதுதான் உங்க வீடா? வெல்கம் டு மை ஹவுஸ். எல்லாரும் வீட்டுக்குள்ள வாங்க. என்ன அப்படி பார்த்துட்டு இருக்கீங்க? லில்லி, உங்க வீடு உண்மையாவே ரொம்ப சூப்பரா இருக்குப்பா. பாக்கறதுக்கு ஏதோ ஒரு ஃபாரஸ்டுக்குள்ள வுட் ஹவுஸ் மாதிரி இருக்குப்பா. நான்சி, நீ சொல்ற மாதிரி எங்க வீட்டை சுத்தி ஒரு பெரிய ஃபாரஸ்ட் தான் இருக்கு. எங்க மாம்க்கு இந்த மாதிரி நேச்சருக்கு நடுவுல இருந்தாதான் பிடிக்கும். சரி வீட்டுக்குள்ள வாங்க. லில்லி, உங்க வீட்டு பக்கத்துலயே இன்னொரு மர வீடு இருக்குப்பா. அது யாரோடது? ஓ மை காட், அந்த வீட்டை பத்தி பேசாதீங்க. அந்த வீட்ல ஒரு ட்வின்ஸ் இருக்காங்க, மோனா லிசான்னு சொல்லிக்கிட்டு. அவங்க எப்பவும் எங்க ஃபேமிலி கூட சண்டை போட்டுக்கிட்டே இருப்பாங்க. சரி ஓகே, வெளியில நின்னே பேசிக்கிட்டு இருக்காதீங்க, வீட்டுக்குள்ள வந்து வீட்டுக்குள்ள சுத்தி பாருங்க. சூப்பரா இருக்குப்பா. சரி வாங்கப்பா, எல்லாரும் வீட்டுக்குள்ள போகலாம். நான் மாடிக்கு போய் பார்க்க போறேன். மாடியிலயும் குட்டியா ஒரு ரூம் இருக்கு, அந்த ரூம்லயே நான் தங்கிக்குவேன். ஹாய் சிண்டு அண்ணா, இங்க வந்து பாருங்க அண்ணா, சூப்பரா இருக்கு. நான் இங்க இருந்து பாக்கறக்கே. இந்த சிண்டுவும் சோட்டுவும் சேட்டை பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. நான் வீட்டுக்குள்ள போறேன், நீங்க என்னமோ பண்ணுங்க. ஏ சோட்டு, மேல இருந்து எங்கயாவது கீழே விழுந்துறாத சோட்டு. பேசாம கீழே இறங்கி வா சோட்டு. நீ அங்கேயே இரு சோட்டு, நானும் மேல வந்து பாக்கறேன். மோனா மோனா, இங்க சீக்கிரம் வந்து பாரு மோனா. மோனா உள்ள என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? இங்க லில்லி ஒரு பெரிய வானர கூட்டத்தையே கூட்டிட்டு வந்து நம்ம வீட்டு பக்கத்துல வச்சிருக்கா. சீக்கிரமா வெளியில வா மோனா. உள்ள இவ்ளோ நேரம் என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? என்ன சொல்ற லிசா, எனக்கு ஒண்ணுமே புரியலையே. ஓ மை காட், என்ன பண்ணி வச்சிருக்கா இந்த லில்லி? ஏதோ ஜூல இருந்த அனிமல்ஸ் எஸ்கேப் ஆன மாதிரி இந்த வானர கூட்டங்களை கொண்டு வந்து நம்ம வீட்டு பக்கத்துல உட்கார வச்சிருக்கா. மோனா சீக்கிரம் வா, நம்ம மாடியில இருந்து பாக்கலாம். ஒருவேளை நம்ம வீட்டு மேலயும் ஏறிட போறாங்க. சீக்கிரம் வா. இன்னைக்கு மார்னிங் நியூஸ்ல கூட நான் படிக்கலையே, ஏதோ ஜூல இருந்த அனிமல்ஸ் எஸ்கேப் ஆயிடுச்சுன்னு. அப்புறம் எப்படி இவ்வளவு பேர் வந்திருக்காங்க? ஓ மை காட், மாடியிலயும் வந்து உட்கார்ந்துகிட்டு இருக்காங்க. இந்த லில்லி ஃபேமிலி நம்ம வீட்டு பக்கம் வந்ததுல இருந்தே ஒரே ப்ராப்ளம் தான். எவ்வளவு நாய்ஸியா இருக்கு இந்த வீடே, ஏதோ ஒரு மார்க்கெட் மாதிரி. லில்லி, என்ன லில்லி இது? வீட்டுக்கு முன்னாடி இவ்ளோ குப்பையா இருக்குப்பா. பிங்கி, என்னோட மாம் நெக்ஸ்ட் வீக் வந்து எல்லாத்தையும் கிளீன் பண்ணிடுவாங்க. பிங்கி, நம்ம அத பத்தி கவலைப்பட வேண்டாம். லில்லி அக்கா, மாடியில கூட அவ்வளவு குப்பையா இருக்குக்கா. மரத்துல இருந்து காஞ்சு போன இலைங்கள்லாம் கீழே விழுந்திருக்கு. பேசிக்கிட்டு இருந்தா வேலைக்கு ஆகாது. நான் கூட்டுறேன். இதெல்லாம் கூட்டுறக்கு 2 மினிட்ஸ் தான் ஆகும். எங்க வீட்டையெல்லாம் நான் தான் எப்பவுமே கிளீன் பண்ணுவேன். நம்மள மாதிரி சின்ன பசங்க எல்லாம் வீட்டை கிளீன் பண்றதுக்கு சங்கடமே படக்கூடாது. நம்ம அம்மாங்க தானே டெய்லியும் கிளீன் பண்றாங்க. பாவம், அவங்களுக்கு எவ்வளவு கஷ்டமா இருக்கும். அது மட்டும் இல்ல, இது ஒரு நல்ல டைம் பாஸ் நான்சி. மோனா, இந்த மங்கீஸ்க்கு எவ்வளவு கொழுப்பு இருந்தா அவங்க வீட்டு குப்பையெல்லாம் கூட்டி நம்ம வீட்டு கடையில போட்டிருப்பாங்க. நீ சொன்ன மாதிரி இது உண்மையாவே ஒரு வானர கூட்டம் தான். இப்ப நான் என்ன பண்றேன்னு மட்டும் பாரு. ஹேய் மஞ்ச சட்டா, யூ பட்டிக்காடு, என்ன பண்ணி வச்சிருக்க? எல்லா குப்பையும் கூட்டி எங்க வீட்டு வாசல்ல போட்டு வச்சிருக்க. இப்ப எடுக்க போறியா இல்லையா? அச்சோ போச்சு, இந்த மோனாவும் லிசாவும் சண்டைக்கு வந்துட்டாங்க. நான்சி நான்சி, அவங்க கிட்ட எந்த பேச்சுவார்த்தையும் வச்சுக்காத. ஐயோ போச்சு, நான்சி கிட்டயே சண்டைக்கு வந்துட்டாங்களா? இன்னைக்கு நம்ம முடிஞ்சோம். நீ பேசாம இரு லில்லி. அவ என்ன பார்த்து மஞ்ச சட்டா பட்டிக்காடுன்னு கூப்பிட்டு இருக்கா. ஏய், ரெண்டு பேரும் முதல்ல கீழே இறங்கி வந்து நின்னு பேசுங்க. ஏன் பயந்துகிட்டே மேல நின்னுகிட்டு இருக்கீங்க? ஹே பட்டிக்காடு, எங்களுக்கெல்லாம் உன்ன பார்த்தா பயம் கிடையாது. என்ன ஓவரா பேசிக்கிட்டு இருக்க? உங்க ரெண்டு பேத்துக்கு இப்ப என்ன வேணும்? எதுக்கு இப்ப என்ன பட்டிக்காடு மஞ்ச சட்டான் எல்லாம் கூப்பிட்டு இருக்கீங்க? இப்ப நாங்க உங்க வம்புக்கு வந்தமா? ஆமா, வம்முக்கு தான் வந்திருக்கீங்க. உங்க வீட்டு குப்பையெல்லாம் கூட்டி எங்க வீட்டு வாசல்ல போட்டா அப்புறம் அதுக்கு பேரு வம்பு இல்லையா? ஒரு 5 மினிட்ஸ் விட்டுருந்தீங்கன்னா நானே அந்த கார்னர் வரைக்கும் கூட்டி கொண்டு போய் போட்டுடலாம் தான் நினைச்சேன்.
ஆனா அதுக்குள்ள என்ன பார்த்து பட்டிக்காடு பட்டிக்காடுன்னு கூப்பிட்டுருக்க. ஆமா, நீ பட்டு பாவாடை எல்லாம் போட்டு பாக்கறதுக்கு பட்டிக்காடு மாதிரி தான் இருக்க. அதான் கூப்பிட்டேன், நீ எந்த பட்டியில இருந்து வந்திருக்க சொல்லு. ஏய் நட்டக்கொக்கு, திரும்ப திரும்ப என்ன பட்டிக்காடுன்னு சொல்லிக்கிட்டு இருக்க. இதுக்கு மேல சொன்னா நான் மனுஷியா இருக்க மாட்டேன், பாத்துக்கோ. ஓ மை காட், ப்ளீஸ் நான்சி, சண்டை போடாத. அவங்க ரெண்டு பேத்துக்கிட்டே எந்த ப்ராப்ளம் வச்சுக்காத. நானே உனக்காக கிளீன் பண்ணிடுறேன். இட்ஸ் ஓகே, நான் அப்பவே சொன்னேன்ல இதெல்லாம் எங்க மாம் பண்ணிப்பாங்கன்னு. லில்லி, கூட்டி கிளீன் பண்றதுன்னு நமக்கு பிரச்சனை இல்லப்பா. ஆனா இவங்க ரெண்டு பேரும் நம்ம நான்சியை பார்த்து பட்டிக்காடு மஞ்ச சட்டைன்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கு முதல்ல சாரி சொல்ல சொல்லு. சாரியா? சாரி எல்லாம் கேட்க முடியாது. அப்ப கண்டிப்பா இந்த குப்பையும் கிளீன் பண்ண முடியாது. உங்களால முடிஞ்சத பண்ணுங்க. ஐயோ, முதல் நாள் வந்தமா ஏதாவது ஸ்நாக்ஸ் கொடுப்பாங்க, சாப்பிட்டு வீட்டு பக்கம் போலான்னு பார்த்தா இவங்க எல்லாரும் சேர்ந்து சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்களே. ஓகே நான்சி, ரோஸ், எல்லாரும் உள்ள வாங்க. நான் உங்களுக்கு சாப்பிடுறதுக்க ஏதாவது குடுக்குறேன். அவங்க கிட்ட பேசாதீங்க. நட்ட கொக்குங்களா? பிங்கி இங்க நிக்காத. இங்க நிறைய ஸ்ட்ரீட் டாக்ஸ் இந்த டைம்ல வந்துரும், நம்மள கடிச்சு வச்சாலும் வெச்சிரும். ஏய், அந்த ரோஸ் உங்களை தான் ஸ்ட்ரீட் டாக்ஸ் னு சொல்றான்னு நினைக்கிறேன். எனக்கு ஒரே சிரிப்பு சிரிப்பா வருது. ஸ்ட்ரீட் டாக்ஸ் வருமா? ஸ்ட்ரீட் டாக்ஸ்னா என்ன? ஒருவேளை அதுதா சாப்பிடுற பொருளா இருக்குமோ? எங்க சிந்து அண்ணாக்கு ஸ்ட்ரீட் டாக்ஸ்னா கூட மீனிங் தெரியல. இவங்க ரெண்டு பேத்தையும் பார்த்தா பயங்கரமா சண்டை போடுறவங்க மாதிரி தெரியுதே. இன்னும் இந்த வீட்ல என்னென்ன பிரச்சனை நடக்க போகுதோ, நம்ம எதுக்கும் உள்ள போயிருவோம். லிசா, அந்த ரோஸ் சொன்னதை கேட்டியா? நம்ம ரெண்டு பேத்தையும் பார்த்து ஸ்ட்ரீட் டாக்ஸ்னு சொல்லிட்டு போறா. அவளுக்கு எவ்வளவு கொழுப்பு இருந்தா அந்த மாதிரி சொல்லி இன்சல்ட் பண்ணிருப்பா. அவளை சும்மா விடக்கூடாது லிசா. அவங்கள சும்மா விடுவேன் நினைக்காத. நீ உள்ள வா, நான் ஒரு பெரிய பிளான் பண்ணி வச்சிருக்கேன். அவங்களுக்கு இன்னைக்கு ஒரு நல்ல லெசன் கத்து கொடுக்கணும். ஏதோ பெரிய பிளான்னு சொன்னா இப்ப பேசாம இருக்க, சீக்கிரமா சொல்லு. அவங்க எல்லாரும் உள்ள ஜாலியா விளையாண்டு சிரிச்சு கேட்டுட்டு இருக்கிறத பார்த்தா எனக்கு அப்படியே பயங்கர இரிட்டேட்டிங்கா இருக்கு. அவங்க நம்ம வீட்டு வாசல்ல கொஞ்சம் குப்பை தானே போட்டாங்க. இப்ப நம்ம என்ன பண்ண போறோம் தெரியுமா? இந்த சிப்ஸ் பாக்கெட்டை ஃபுல்லா ஓபன் பண்ணி அவங்க வீடு ஃபுல்லா கொட்டி வைக்க போறோம். அத சாப்பிடுறதுக்கு ஈ எறும்பு ஃபுல்லா வந்து அவங்க வீடே ஃபுல்லா டேமேஜ் ஆக போகுது. வாவ், சூப்பர் ஐடியா தான். நானும் கொட்டுறேன், எனக்கும் ஒரு 4 பாக்கெட் கொடு. உள்ள நிறைய பாக்கெட்ஸ் வாங்கி வச்சிருக்கேன், சீக்கிரமா எடுத்து கட் பண்ணி போடு. அது மட்டும் இல்ல, மாடிக்கு போய் மாடியிலயும் ஒரு 4 பாக்கெட் போட்டு வை. எக்ஸலென்ட் ஐடியா மோனா. நான் மாடிக்கு போறேன், நீ கீழே பாத்துக்கோ. எங்க கிட்டயா வம்பு பண்றீங்க? இன்னி கொஞ்ச நேரத்துல நாங்க யாருன்னு தெரியும் உங்களுக்கு. என்னது இது? இந்த மோனாலிசா என்ன பண்ணிக்கிட்டு இருக்காங்க? என்னது இது? நம்ம வீட்டுக்குள்ள ஒரே சிப்ஸா வந்து விழுந்துகிட்டு இருக்கு. இன்னும் ஒரு 4 பாக்கெட் சேர்த்து கொட்டுறேன், அப்பதான் நிறைய எறும்பு வரும். வெளியில என்ன நடக்குது? ஒரே குப்பையா கிடக்குது. யாரு என்ன பண்ணிக்கிட்டு இருக்காங்கன்னே புரியலையே. ஓ மை காட் லில்லி, இங்க என்ன நடக்குது? கொஞ்சம் சீக்கிரமா வெளியில வந்து பாரு. இது வீடா இல்ல குப்பை தொட்டியா? மேல கீழே எல்லா இடத்துலயும் சிப்ஸா இருக்கு. ஐயோ அக்கா, பண்டி அண்ணா, கொஞ்சம் சீக்கிரமா இங்க வந்து பாருங்கண்ணா. அங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? என்னாச்சு சிந்து? ஓ மை காட், யாரு இந்த மாதிரி எல்லாம் பண்ணினது? அச்சோ லில்லி, இங்க என்ன நடந்திருக்கு எனக்கு ஒண்ணுமே புரியலப்பா. உலகத்திலேயே இதை எல்லாத்தையும் ஒழுங்கா இப்ப 1/2 hour நீங்க கிளீன் பண்ணி தரல. அப்புறம் அவ்வளவுதான் சொல்லிட்டேன். அது எப்படிக்கா கிளீன் பண்ணி தருவாங்க? அவங்க கேட்டப்ப நம்ம தான் கிளீன் பண்ணி தர மாட்டோம்னு சொல்லிட்டமே. அந்த சின்ன பையனுக்கு இருக்கிற அறிவு கூட இந்த பட்டிக்காடுக்கு இல்ல. அதெல்லாம் கிளீன் பண்ணி தர முடியாது. நான் தான் அப்பவே சொன்னேன் இல்ல நான்சி, அவங்க ரெண்டு பேரும் ரொம்ப மோசமானவங்கன்னு. எங்க அம்மா வந்து பார்த்தாங்கன்னா ரொம்ப டென்ஷன் ஆயிடுவாங்க. ஓகே, இப்ப இது எல்லாத்தையும் நானே கிளீன் பண்ணிடுறேன், ஒன்னும் பிரச்சனை இல்ல. லில்லி இருப்பா, நானும் வந்து கிளீன் பண்றேன். என்னால தான இந்த பிரச்சனை எல்லாமே வந்துச்சு. இதுக்கு பேசாம நம்ம அந்த குப்பையை எடுத்திருந்தா பிரச்சனை அப்பவே முடிஞ்சிருக்கும். பண்டி, அப்ப அவங்க பட்டிக்காடு மஞ்ச சட்டைன்னு சொன்னதெல்லாம் பிரச்சனை இல்லன்னு சொல்றியா? லில்லி தான் அப்பவே சொன்னா இல்லப்பா, அந்த மோனாலிசா ரெண்டு பேரும் ரொம்ப சண்டை போடுறவங்கன்னு. அவங்க கிட்ட சண்டை போட்டு நம்ம ஜெயிக்க முடியுமா? சரி வாங்க கிளீன் பண்ணலாம்.